பேசாமலே போவாங்க. குப்ப முன்னா லேசாக எண்ணாதீங்க, அதுக்கு போவம் வந்தா ராசாங்கம் தாங்காதுங்க. ஆமா, குப்ப முன்னா லேசாக எண்ணாதீங்க, அதுக்கு போவம் வந்தா ராசாங்கம் தாங்காதுங்க. இன்னாடா கதையாக்கியது, அட இன்னாடா கதையாக்கியது. புல்லா அடிப்பேன், இன்னும் குடிப்பேன், செடியா நிப்பேண்டா மச்சு, நான் செடியா நிப்பேண்டா. மாமே சொன்னா கட்டுப்படுவேன், மற்றவங்க சொன்னா பெட்டி போடுவேன். இன்னாடா கதையாக்கியது, அட இன்னாடா கதையாக்கியது. நீங்க வெளியில கேளுங்க. அம்மா கேக்குறது பதில் சொல்லு. உங்க பேர் என்ன? ஜீவா. உங்களை என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சார்? நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு போல இருக்கு. இவனுங்களா உதச்சா தான் பதில் சொல்லுவானுங்க. நீ கேளுமா ஜீவா. சாயங்காலம் நம்ம ஆளுங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா இது சாப்பிடு. போலீஸ் எவ்வளவுதான் அடிச்சாலும் உடம்பு வலியே தெரியாது. சும்மா சாப்பிடு. ஆமா, இதுவரைக்கும் போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்திருக்க? நான் ஒன்னும் சொல்லல. பொய் சொல்லாத. நீ முதல்ல சாப்பிட்டது விஷம், அதுக்கு மாத்து மருந்துதான் இது. இன்னும் 3 நிமிஷத்துல உண்மையை சொன்னா இத தருவேன், இல்லன்னா நான் புறப்படுறேன். லிலி போய்டாத, நான் சொல்லிடுறேன். ஜெயம்ஜி தான் தலைவர்னு மட்டும் தான் சொன்னேன். நல்லவேளை. இந்தா நான் முதல்ல கொடுத்தது விட்டமின் மாத்திரை, இதுதான் விஷம். இந்தா என்ன சைலன்ஸ் வந்து நிக்கிற என்ன கதா? ஒண்ணும் இல்லண்ணா, மளிகை கடைக்காரன் என் ஆண்ட ஒரு ஜோக் காமிச்சுக்கினான். அவுத்து விடு. 8 நாவ கொடுத்து சூடம் கூடுறாங்க. பையனை பார்த்து கற்பூரம் கட்டுறான். பிரிச்சு பாக்குற சூடங்கிது என்னடா இது? ஏன் மாத்தி சொன்னாலும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு. அதெல்லாம் பலால பலால இடத்துக்கு போய் ரவானா பண்ணதான்டா பிரியும். உனக்கு என்னதான் பிரியுதுன்னு சொல்ல. சரிப்பா, நீ சாமிக்கு என்ன தான் போடுவ? பூ போடுவேன். அவன் புஷ்பான்னுவான், நீ சீட்டு அவன் ஓட்டுன்னுவான். நீ பசின் போன வச்சுக்க, அவ பிசின்னு ஒதுங்கிருவா. கோபி. என்ன கோபி? என்ன மறந்துட்டீங்களா? நான் பேர் வச்சு கூப்பிடுற யாருனே? என்ன உங்களுக்கு தெரியல? நான் தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவா? டெசின, நம்ம பாக்ஸிங் குரு ஆண்டோனி பொண்ணு இல்லாத அந்த அந்தோனி மக ஸ்டெல்லா தான். என்ன நல்லா பாருங்க. சத்தியமா நீலடி, ஓய் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவ முக என் நெஞ்சில சீல வச்ச மாதிரி இருக்குது. உனக்கே தெரியுமாடா அவன் மேல எவ்வளவு உசுறு வச்சிருந்தேன்னு. தினமும் கதை விட்டு கிடக்குது. இத பாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, மரியாதை புடு. கோபி
ஏன் இப்படி பேசுறீங்க? இத்தனை நாள் உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? ப்ளீஸ் கோபி, என்ன ஏமாத்துறாதீங்க. ஓய், என்ன தயா மாத்துறது? அவதான் விஷம் குடிச்சு சத்துட்டால. உன்னாண்ட எனக்கு என்ன பேச்சு? லசினு வாடா. இல்லங்க கோபி, உங்களை நம்பித்தான் வந்த. இல்லன்னா அந்த கதையை வேற. என்னடா அத்தானே? சரி கோபி, நீங்களே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏது வாழ்க்கை? என் முடிவை நானே தேடிக்கிறேன். என்னடா இது கதையாகுது? பொசுக்கு பொசுக்குன்னு உசுர விடுறேன்னு சொல்றானுங்க. என்னவோ, நமக்கு ஏன் வம்பு? நாம போகலாம் வா. யாரது? விருந்துக்கு வந்தவன வெளியில நின்னே கேக்குறிய. வேலை பத்திரிக்கை ஆபீஸ்ல தூது இன்ஸ்பெக்டர் இருக்கா? ஷட் அப், போட வெளியே. ஏய், ஒழுங்கா மரியாதையா உங்க அண்ணா அனுப்பி வச்ச கேசட் பிலிம் ரோலை கொடுத்துரு, இல்லைன்னா நாலு செவத்துக்குள்ள நாதஸ்வர சத்தம் கேட்கும். என்னைக்கு இருந்தாலும் அந்த தடயத்தை வாங்கியே தீருவண்டி. ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரியா. அந்த ஜேஎம்ஜியோட ஆளுங்க நினைக்கிறேன் இதை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இத நான் எதிர்பார்த்ததா? இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்ல. இந்த பத்து நிமிஷத்துல நான் இருப்பேன். ஓகே, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஓ மை ஜீசஸ், ஐ நீட் யுவர் மெர்சி அண்ட் ஃபர்கிவ் மை சின்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி ஃாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நில்லுமா. காதல் தோல்வியா? சாவுல கூட எனக்கு தோல்வியை உண்டாக்கிட்டீங்களே. வாழ வேண்டிய இந்த சின்ன வயசுல நீ எதுக்காக சாகணும்? நான் ஒருத்தர் மனசார நேசிச்ச, கனவுல கூட அவரோட தான் வாழ்ந்த, இப்ப அவரு என்னையே தெரியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு வரும்மா. நீ யாரு என்னங்கிற உண்மைய எங்கிட்ட மனம் விட்டு சொல்லுமா. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன், வா அதை எடுத்துக்க. திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மாவும் நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம நில கொலைஞ்சு போயிட்டோம். துரத்திட்டு வந்த வறுமையை விரட்டுறதுக்காக ஹோட்டல்ல நான் டான்ஸரா சேர்ந்தேன். அது சரி, நீ எதுக்காக கோபியை சந்திக்கணும்னு நினைச்ச? நான் பொது இடத்துல டான்ஸ் ஆடுறவன், கத்தி மேல நடக்கும் போது காயம் பட்டுடுமேன்னு பயந்துதான். கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்லன்னு காதலனை தேடி அடிக்கலத்துக்காக வந்தேன். கோபி, யார் வந்திருக்கா பாத்தியா? இவ படா கை காயமா ரோட்ல என்ன மடக்கி ஒப்பாரி வச்சுக்கணும். இப்ப வீட்டுக்குள்ள போந்து நாடகம் ஆடினீங்களா? ஏய் கைத வெளிய போ. அவசரப்படாதடா. அம்மா, பூனை மேல யானை உக்காந்து நிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா இத போய் ஸ்டெல்லான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா? இல்ல காதுல பூ சுத்தி நிக்கிறனா? என்னடா சொல்ற, நீ இல்லன்னதும் அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா, நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன மாதிரி விவரம் தெரியாம பேசி நிக்கிற? ஸ்டெல்லா பாய்சன் சாப்பிட்டு செத்து போட்டான். இவ யாரு, இன்னாத்துக்கு வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏய் இந்த பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற, என்னடா வெச்சிக்கினே, அப்புறம் நல்லா இருக்காது, போடு. போகத்தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு உங்க அம்மா தான் வழி விடல. ஏமா, இவன் ஏன் ஒண்ணு ஸ்டெல்லா இல்லைன்னு சொல்றான்? அத்தா கேளு. காரணம் தெரியணும், அவ்வளவுதானே ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு நானும் நீங்களும் நினைவு இருக்கா? அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேர் காதலும் தெரிஞ்சது. அம்மா, சத்தியமா சொல்றேன், ஸ்டெல்லா இல்ல. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மைதா? ஆனா இவன் மட்டும் ஸ்டெல்லா இல்ல. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது, அது வரைக்கும் அவன் இங்க இருக்கட்டும். அப்போ அவன் இங்கதான் இருக்கணுங்கிறியா? உன் அப்பால கணிக்கிறேன். அம்புஜம், இத வார தாலி வாங்கிக்கின்ன, நீ தப்பா எடுத்துக்கிறாத. என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கின்ன, வரும்போது அருந்ததிய கண்டுக்குன்னு ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்குதான் கண்ணானமா. உங்க அப்பா முடிச்சு பாக்கிறதுக்குள்ள உனக்கு மூணு முடிச்சு போட்டுறேன். உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன், நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு. ஒரு முடிச்ச, ரெண்டு முடிச்சிய, மூணு முடிச்சு. ஐயோ, யானை மிதிச்சிருச்சு கையே. என்ன என்ன கூற,
உன் கோட்டைக்குள்ளே பூந்து